ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோடைய பேரு லிவர் லீஃப். இது ஒரு ஜப்பான்ல பூக்குற ஒரு அழகான பூ, அதை தான் ஸ்டோரியும் கூட. ஸோ ஜப்பானோடைய மூவிஸ்ல ஒரு கடைசி 20 வருஷம் பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் டிராகிங் வச்சு அவ்வளோ படம் எடுத்திருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய படம் அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜப்பான் நாட்டோடைய நிலை இப்போ அப்படிதான் இருக்கு போல. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மிச்ச கிளாஸ் பசங்களாம் சேர்ந்து ரொம்பவே ராகிங் பண்றாங்க. அந்த ராகோட உச்சத்துக்கே அவங்க போகும்போது இவ்வளவு நாள் அமைதியா இருந்த பொண்ணை பார்த்தா பயங்கர வேட்டக்காரியா மாறுறா. அப்படி அவளை மாத்துதுன்னு கூட சொல்லலாம். அந்த பசங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை ஏன் டார்கெட் பண்றாங்க? ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, இல்ல அவங்க தான் நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. சோ ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய ஸ்கூல் லாக்கர் ஓபன் பண்றான். ஆனா அதுக்குள்ள எதுவும் இல்ல, வெறும் குப்பை மட்டும்தான் இருக்குது. சோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் வரான். இதுல ஹீரோயின் பேரு நொசாக்கி, இந்த கிளாஸ்மேட் பேரு ஐபா. ஏன்னாச்சு, இங்க யாருக்காவது வெயிட் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது பாத்திரி கிட்டே ஆமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறமா அவனை பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுறான். அடுத்தது ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஆனா வர வழியிலேயே நம்ம ஹீரோயின் அவளுடைய 4 கிளாஸ்மேட்டை பாத்துறா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு ரொம்பவே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்பவே இன்ட்ரோவர்ட் போல. சோ எல்லாத்துக்கும் பயப்படக்கூடியவா, அதனாலேயே எல்லாரும் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இப்படி இருக்க இந்த கிளாஸ்மேட் கேர்ள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய சூவா அவளுடைய லாக்கர்ல இருந்து எடுத்து இங்க இருக்கிற ஒரு சகதிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. சோ ஹீரோயின் என்ன பண்ணு தெரியாம அவளுடைய பேக் வச்சுட்டு அந்த குழிக்குள்ள இறங்குறா. ஆனா சகதியா இருக்கிறதுனால ஹீரோயினை பார்த்தா போத்துன அந்த குழிக்குள்ளே வந்துடுறா. அதனால அவ மேலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே சேராகிறது. சோ இப்போ ஹீரோயினுடைய மூஞ்ச பார்த்து அந்த கேர்ளும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அடுத்தது ஹீரோயினுடைய பேக், நோட் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து அந்த குழிக்குள்ள போடுறாங்க. சோ இப்படி இருக்கச்சுல அந்த 4 கிளாஸ்மேட்ல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நாங்க எதுக்கு இப்படி பண்றோம் நினைக்கிற, நீ டாக்கோவை காயப்படுத்திட்ட, அவளுடைய ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாண்டுட்ட, அதனாலதான் இப்போ நீ இதை அனுபவிக்கிற, இன்னுமே அனுபவிப்ப அப்படின்னு மிரட்டுறாங்க. சோ அந்த 4 பேர்ல கோல்டன் கேர் வச்சிருக்கல அவ தான் டாக்கோ. ஆனா அவ வந்து நீங்க சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் ஐபாக்கும் தான் சம்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையனை மீட் பண்ணிருப்பாள்ல, அவனை பத்தி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு 3 பாய்ஸ் வராங்க. அவங்களும் ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் தான். ஆனா யாரும் ஹீரோயினோட அவ்வளவு க்ளோஸா இல்ல போல, ஒரு சில பேரை தவிர. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் திரும்பி அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளுடைய வீட்டுக்கு வரா. அப்ப வாசல்லே ஹீரோயினுடைய தங்கச்சி ஓடி வரா. சோ ஹீரோயினுடைய இந்த நிலைமையை பார்த்து அவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது, அழுகிறா. உடனே அங்க ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹீரோயினை பார்த்து எமோஷனல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அப்பாவும் பார்த்து அவருடைய அழுகையை அடக்க முடியல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ராகிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல போல. அது போக இப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோயின் வந்து இந்த ஊருக்கு புதுசு போல, இந்த ஸ்கூலுக்கும் அவர் நியூ ஸ்டூடெண்ட்ன்றதுனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவளுடைய அப்பாவும் நேரா ஸ்கூலுக்கு வந்து அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசுறாங்க. ஹீரோயினுடைய அப்பா இந்த பசங்க எப்படிலாம் நம்ம ஹீரோயினை ராகிங் பண்றாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, கிளாஸ் பசங்களா இப்படி பண்றாங்க, ஆனா என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாது, வேணும்னா இந்த செமஸ்டர் உங்க பொண்ணை இந்த ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதை கேட்ட ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் சாக்கிங்கா இருக்குது. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல் ஒரு கிராமத்துல தான் இருக்குது, அதுவும் இந்த செமஸ்டரோட இந்த ஸ்கூலை வந்து ஃபுல்லமா மூட போறாங்களாம், அதனால இந்த ஹெட் மாஸ்டர் மட்டும்தான் ஸ்கூல்லேயே டீச்சரா இருக்காங்க. சோ ஹீரோயினுடைய பேட்ச் தான் கடைசி பேட்சும் கூட, அதனால தான் இந்த ஹெட் மாஸ்டர் ரொம்பவே வெக்ஸ்ல இருக்காங்க போல. அவங்களால இப்போ ஸ்டூடெண்ட்ஸை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல, இதனாலேயே இந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்து இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஹெட் மாஸ்டருடைய ரூம்ல இருந்து அவளுடைய கிளாஸ் ரூமுக்கு வரா. ஆனா அங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதாவது ஹீரோயின் வந்து ஹெட் மாஸ்டரை மீட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. சோ ஹீரோயினுடைய டேபிளா நிறைய இதை வச்சு கிரிக்க வச்சிருக்காங்க. அவ மேல டஸ்டர் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினுடைய அப்பாவும் பார்த்தா ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஹீரோயினுடைய கிளாஸ் பசங்களை ஒருத்தனை பார்த்தா அவரை படிக்கட்டுல இருந்து எத்தி விட்டுறான். அவரும் பொத்துன்னு பாவமா கீழே விழுறாரு. இருந்தாலும் அவராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அங்கிருந்து சோகமா கிளம்பிட்டுறாரு. இந்த சைடு இங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா இவங்க சும்மா விடுற மாதிரி தெரியல. அவளுடைய பெஞ்ச்ல ஒரு இறந்த காக்கா வச்சிடறாங்க. அதனால ஹீரோயினும் பயந்து போயிடுறா. ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி அங்க வந்து அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தா அவங்க பாட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கிளாஸையும் யாருமே கவனிக்கல, அதே மாரி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தன் தான் வந்து மிச்ச பசங்க கூட பேசுறான். இவன் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தவன். இவனும் இந்த ஸ்கூலுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட்னால ஹீரோயினும் இவனும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. ஆனா டெய்லி ஹீரோயினை ரேக் பண்றது மட்டும் குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த டேயா எப்படியோ கஷ்டப்பட்டு கடந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா காயத்தோட இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது அந்த பசங்க அப்பாவை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவளுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒர்க் டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால தான் இங்க வந்தோம், ஆனா இங்க இவ்வளவு கொடுமை இருக்கும்னு எனக்கு தெரியாது,
வேணும்னா நீ இந்த செமஸ்டர் ஃபுல்லுமே வீட்லயே இருந்துரு, அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல. சோ அமைதியாவே இருக்கிறா, அப்படியே செய்யணும் கட் ஆகுது. இப்படி இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறா. அப்ப ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹீரோயினை செக் பண்ணா, பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கர ஃபீவரா இருக்குது. சோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உனக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்குது, சோ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம் சரியான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஐ அக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல அப்படின்னு செம சந்தோஷமாக்கி அவளுடைய ரூமுக்கு வந்து ஹாப்பியா குதிக்கிறா, டான்ஸ் ஆடுறா. அதை பார்த்து ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. அதே டைம்ல இங்க இந்த ஸ்கூலை காட்டுறாங்க, ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராததுனால அந்த ராகிங் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருக்குது. அவ பயந்துட்டாளா, உண்மையிலே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்ப அந்த கிளாஸ்லயே இன்னொரு அமைதியான பொண்ணு ஒருத்தர் இருப்பா, இவ வந்து ஹீரோயினோட மோசம், அவளும் யாரை பார்த்தாலுமே பயந்துகிட்டே தான் இருப்பா. இவளுடைய பேரு ரூமி. இப்ப அந்த ராகிங் கேர்ள் வந்து அடுத்தது என்னது, இந்த ரூமி கிட்ட தானே, ரூமி கிட்ட வந்து நீ தான் இன்னைக்கு ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரணும், அவ இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், அடுத்தது நீ தான் எங்களுடைய டார்கெட்டா இருப்ப அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த ரூமி பொண்ணும் பயந்துகிட்டே நேரா ஈவினிங்கே ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரா. அங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா இனிமே பெட்டை விட்டு எந்திரிக்காம படுத்தே தான் இருக்காங்க. அப்ப அந்த ரூமி வந்து, உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, சரியாகிருவல்ல, நாளைக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இல்ல இந்த செமஸ்டர் நான் ஸ்கூலுக்கு போக வேணான்ற மாதிரி என்னுடைய அப்பா சொல்லிட்டாங்க, அதனால இனிமேல் நான் ஸ்கூல் வரப்போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான். இந்த ரூமி பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது, பயந்துகிட்டே நீ வரலன்னா அவங்க என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டே சொல்ல, அடுத்தது அவ ஹீரோயின் கிட்ட எப்படியோ பேசி சமாளிச்சு ஒரு சிடி கொடுத்து சாங் போட சொல்றா. சோ அப்ப நம்ம ஹீரோயின் திரும்பும் போது அவளை இந்த ரூமி பொண்ணு போட்டோ எடுக்கிறா, ஏன்னா நாளைக்கு அந்த ராகிங் கேர்ள் கிட்ட இதை காட்டுறதுக்காக. சோ அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து போயிட்டா. கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது, காலையில நம்ம ஹீரோயின் இன்னைக்கும் ஸ்கூலுக்கு போகல. சோ இது அந்த ரூமி பொண்ணுக்கு தான் பெரிய பிரச்சனையா மாறுது. அவளும் அந்த கேர்ள்ஸ் கிட்ட என்னென்னலாமோ சொல்லி பாக்குறா, அவங்க கேக்குற மாதிரி இல்ல. சோ அவங்களுக்கு பயந்து போய் அவன் நேரா கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்படியும் அந்த கேர்ள்ஸ பாத்தீங்கன்னா அவளை விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தா ஸ்கூலுக்கு போகாததுனால பயங்கர சந்தோஷமா அவளுடைய தங்கச்சி கூட அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கிறா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினுடைய கிளாஸ் ஃப்ரெண்டை பாக்குறாங்க. அவன் தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றவன். அவனுடைய ஹாபி என்னத்தனா, எதை பார்த்தாலும் அவன் கேமராவை எடுத்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி இன்னைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு சின்ன பூவை தான் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். இந்த அழகான குட்டியான பூ பேர் தான் லிவர் லீஃப். சோ இப்படி இருக்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயினையும் அந்த தங்கச்சியும் நிக்க சொல்லி போட்டோ எடுக்கிறான். எடுக்கும் போதே ஹீரோயின் கிட்ட, இந்த கேமரா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹியூமன் எடுக்குது அப்படின்னு சொல்றான். சோ இவன் ஒரு நேச்சர் லவர் போல இப்பதான் மொத மொத இவங்களை எடுக்கிறான் போல. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது, இன்னைக்கும் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகல. சோ இதனால அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கர கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயினை தான் எப்படியாவது ரேங்கிங் பண்ணணும். சோ அவ மேல எதுக்கோ எல்லாரும் வெறியா இருக்காங்க. சோ அவ இல்லாததுனால ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்தை ஃபுல்லுமே அப்படியே இந்த ரூமி பொண்ணு கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவளை கிளாஸ்ல கட்டி போட்டு அவளுடைய ஹேர் எல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதுவான பொண்ணு. சோ அவங்களை எதிர்க்காம அவங்க என்ன செஞ்சாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்ப அந்த தங்க முடிக்காரி வந்து அந்த ரூமி பொண்ணு கிட்ட, ஹீரோயினாலதான் நீ இப்போ இவ்வளவு அடி வாங்குறேன்னு புரிஞ்சுக்கோ, இப்ப அவளை உனக்கு பிடிக்குமா இல்ல அவளை வெறுக்கிறியா அப்படின்னு கேக்கும்போது, நான் அவளை சுத்தமா வெறுக்கிறேன், அவ சாகணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோயின் மேல உள்ள வெறுப்பை இவங்க கிட்ட சொல்றா. ஏன்னா இப்போ இவங்கள ராகிங் பண்றதுக்கு ஹீரோயின் தான் ஃபுல்லுமே காரணம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்கார வந்து ஒரு போட்டோ கொடுக்குறான். அந்த அவளும் அவளுடைய தங்கச்சியும் இருக்கிற போட்டோ தான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வெளியில வர அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சோ ரெண்டு பேரும் அவுட்டிங் போக பிளான் பண்ணிருக்காங்க போல. சோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போய் ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க அந்த சீனரியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. ஹீரோயின் அதை ரசிச்சு பாக்குறா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார வந்து, இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல பனி விழுந்து மூடி போயிரும், அதுக்கு அடுத்தது இந்த இடமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் தெரியாம ஹீரோயினுடைய கையை தொட்டுறான். உடனே பயந்து போய், சாரி நான் தெரியாம தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த ஃப்ரெண்டுக்காரன் இதனால ரொம்பவே சந்தோஷமாகி ஹீரோயினுடைய கையை திரும்பி தொடறான். சோ அவனுக்கு ஹீரோயினா ரொம்பவே பிடிச்சிருக்குது போல. ஹீரோயினுக்கும் இவனை பிடிச்சிருக்குதான் செய்யுது. ஆனா ரெண்டு பேரும் இன்னும் அவங்களுடைய லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஒன்னா அவளுடைய வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுடைய கிளாஸ்மேட், அதான் அந்த ராகிங் பொண்ணுங்களை பார்த்தா, ஹீரோயினுடைய வீட்டை பார்த்துட்டு ஏதோ ஒரு பயத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவங்களுடைய ஃபேஸை பார்த்து டவுட்டா இருக்குது. வேகமா வீட்டை வந்து பாக்குறான், பார்த்தா அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் பாத்திரி போய் வேகமா வீட்டுக்குள்ள ஓட, ஆனா அதுக்குள்ள வீடு ஃபுல்லுமே எரிய ஆரம்பிச்சு. உள்ளதான் ஹீரோயினுடைய ஃபேமிலி இருக்கு போல. சோ ஹீரோயின் அழுதுகிட்டே உள்ள போக, டக்குன்னு ஹீரோயினா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினால முடியவே முடியல, கதறி அழுகிறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் வேகமா அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள போய் யாராவது காப்பாத்தலாமான்ற மாதிரி பாக்குறான். ஆனா அவன் வெளியில வரும்போது ஹீரோயினுடைய தங்கச்சி ஃபுல்லா எரிஞ்ச நிலைமையில தூக்கிட்டு வரான். அவ்வளவுதான், இதை பார்த்த நம்ம ஹீரோயின் முடஞ்சி போயிடுறாங்க, பயங்கரமா அழுகிறாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் அடுத்தது தான் வருது. ஆனா
அதுக்குள்ள ஹீரோயினுடைய ஃபேமிலி ஃபுல்லுமே அதுல எரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. தங்கச்சி மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கிறா போல. ஆனா அவளுக்கு உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்குது. ஸோ ஹீரோயின் விடாம அழுதுட்டே தான் இருக்கிறாங்க. அவளுடைய தாத்தா தான் இவளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல பயங்கரமா வெக்ஸ் ஆகிட்டா. அவளுடைய ஆட்டிடியூடே ஃபுல்லுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோயின் அவளுடைய உலகம்னு நம்பிட்டு இருந்தா இப்ப எதுவுமே இவக்கிட்ட இல்ல இல்லையா, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதே டைம்ல இங்க அந்த ஸ்கூல காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த ராகிங் பசங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி நடந்ததை பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதுல எப்போதுமே ஒன்னா இருக்கிற ரெண்டு கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே பயந்து போய், நம்ம இப்ப என்ன பண்றது, நம்ம தான் அந்த வீட்டை எரிச்சிட்டோம், அது மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான், என்ன செய்யும் தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் மிச்ச பசங்களை பார்த்தா அவ்வளோ பயப்படுற மாதிரி தெரியல. எதுக்கு பயப்படுற, நம்மளாம் மாட்ட மாட்டோம், ஒன்றும் ஆகாது, இதை எப்படி விட்டுரு அப்படின்னு ஒரு ராக் பையன் அவங்க கிட்ட சொல்கிறான். அவங்க தான் ஹீரோயினோடைய வீட்டை எரிச்சிருக்காங்க போல. ஸோ அதனால தான் இவ்வளோ பயப்படுறாங்க. இப்படி இருக்க அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் திரும்பி அந்த ஸ்கூலுக்கு எப்போதும் போல வர ஆரம்பிக்கிறா. அவளை தான் ஹீரோயினை பார்த்து அந்த ராகிங் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இவா நடந்து திரும்பி இங்கே வர, அவளுக்கு பயம் இல்லையா அப்படின்னு குழம்பி போகிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் வேகமாக ஹீரோயின்கிட்ட வந்து, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த, வீட்டுக்கு போ, இனிமேல் நீ இந்த ஸ்கூலுக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினை பார்த்தா அவளுடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கு இல்லையா, ஸோ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸில் இருக்கிற அந்த ரெண்டு கேர்ள்ஸ் கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்டு ஸ்கூலில் இருந்து ஹீரோயின் அவங்கள வெளியில் கூட்டிட்டு வரா. ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் நம்ம ஹீரோயின் வந்து வீடு எறியும் போது பார்த்துருப்பா. ஸோ அவங்க கிட்ட பேச பார்க்குறா. அவங்களும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே ஹீரோயின் பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. கூட இன்னொரு பொண்ணும் அந்த ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூட வந்துட்டு இருக்கிறா. அந்த சப்போர்ட்டுக்கு வர பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிறா. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஹீரோயின் அவங்கள அந்த குழி கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கிறான்னு. ஸோ அவங்களுக்கு ஹீரோயின் என்ன பண்ண போறான்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரியுது. அதனால ஹீரோயின் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த சப்போர்ட்டுக்கு வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பின் வச்சு நம்ம ஹீரோயினை குத்திடுறா. அவ்வளோதான் ஹீரோயின் பொத்துன்னு அந்த குழிக்கில வில. அதுக்கப்புறம் மூணு பொண்ணுங்களும் குழிக்கில இறங்கி வராங்க. அப்போ அந்த சப்போர்ட்டுக்கு வந்த பொண்ணு வந்து, ஆமாம் நாங்கள் தான் உன்னுடைய வீடு அரிச்சோம், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிக்கிட்டே ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக பக்கம் வரா. ஆனால் ஹீரோயின் ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணியிருக்கா போல. ஸோ ஒரு ஆணி எடுத்து அந்த பொண்ணுடைய மூஞ்சிலையா குத்திடுறா. அவ்வளோதான் அந்த பொண்ணு கீழே விழ. ஹீரோயின் வேகமா பக்கத்துல இருந்த இரும்பை வச்சு அந்த பொண்ணை கொடூரமா அடிச்சே கொலை பண்றா. இதெல்லாம் பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமா மிரண்டு போறாங்க. எங்களை மன்னிச்சிரு, நாங்க எதுவும் பண்ணல, எல்லாம் அந்த ராக் பையனுடைய பிளான் தான், நாங்க சும்மா தான் இந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க. ஆனா ஹீரோயின் யாரையுமே மன்னிக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய விரல ஃபர்ஸ்ட் வெட்டுறா. அடுத்தது அவங்களையும் அதே இடத்துல வச்சு பயங்கரமா அடிச்சு கொடூரமா சாகடிக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் ஸ்கூல்ல அந்த மூணு பொண்ணுங்களும் ஆப்சண்டா இருக்காங்க. இதை பார்த்து அந்த ராகிங் பையனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதே நேரத்தில் அவனுக்கு கவலையாகவும் இருக்குது. அப்போ அந்த ஸ்கூலுக்கு போலீஸ்லாம் வராங்க. போலீஸை பார்த்து இந்த ராக் பையனுக்கு அள்ளு விடுது. உடனே எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, நான் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி வேகமாக ஸ்கூலை விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஸோ இப்படி இந்த ராக் பையன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வழியிலேயே நம்ம ஹீரோயினை பார்க்குறான். உடனே அவன் நேராக ஹீரோயினை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோயின் விழுந்ததுக்கு அடுத்தது தான் அவனுடைய வயிற்றை பார்க்குறான். ஹீரோயின் முன்னாடியே அவனை குத்திட்டா போல. அவ்வளோதான், ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவனுடைய உடம்புல இருந்து பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவனால் எங்கேயும் ஓட முடியல. ஸோ ஹீரோயின் கிட்டேருந்து தப்பிக்க அப்படியே அந்த பனிக்கட்டில் இருந்து தப்பிக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அவனை அங்கேயே சாகர் வர இருந்து அப்படியே அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறா. ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அந்த ஊர் ஃபுல்லுமே பயங்கரமாக பனி பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுடுறாங்க. அதனால ஹீரோயின் அவளுடைய வீட்டிலேயே இருந்துடுறா. அப்போ ஹீரோயினை தேடி அவளுடைய ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தா அவளுடைய வீட்டுக்கு வரா. ஆனால் அங்கே தாத்தா தான் இருக்கிறாங்க. ஹீரோயின் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த தாத்தா வந்து ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, இவளுடைய இந்த செமஸ்டர் முடியத்தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்தது நாங்கள் மூணு பேரும் திரும்பி டோக்கியோவுக்கு போயிடலான்ற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்து டோக்கியோல இருந்து தான் இங்கே வந்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும், அதான் அவளுக்கும் நல்லது, நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்படி இருக்க அடுத்தது அந்த ரூமி பொண்ணுடைய வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த ரூமி பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அந்த ராகிங் பசங்களில் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் தான். அவங்க வந்து ரூமி கிட்ட, அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா, மூணு கேர்ள்ஸும் அந்த ராக் பையனும் காணும், அநேகமாக ஹீரோயின் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, அவள் அடுத்தது உங்ககிட்ட தான் வருவா, ஆனால் கவலைப்படாத, அவளை நாளைக்கு நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதை கேட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனால் அவங்க தான் நம்ம ஹீரோயினை ராக் பண்ணியிருப்பாங்க, இவன் இதுக்கு பயப்படுறான்றது தான் தெரியல. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக அந்த பனியாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு அந்த சின்ன பூவான லிவர் லீஃப் வந்து கண்ணுக்கு படுது. ஸோ அதை ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ராகிங் பசங்களில் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அதில் ஒருத்தங்கிட்ட வில் மாதிரியான ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணுறான். ஆனால்
ஆனால் ஹீரோயினை அவங்க பழைய பயந்து ஓடுற பொண்ணு நினச்சிட்டாங்க போல. ஸோ ஹீரோயின் இப்போ ஃபுல் தைரியத்தோட என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்னு இருப்பா இல்லையா. ஸோ அவள் அந்த வில்லிலேருந்து தப்பிச்சிட்றா. அப்போ அந்த கிளாஸ்மேட்லேயே ஒருத்தன் கண்ணாடி போட்டு இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை தள்ளிவிட்டு அவன் மேலே ஏறி உட்காடுறான். ஆனால் ஹீரோயின் அப்போ கரெக்டாக ஒரு கட்டிங் பிளேடர் எடுத்து அவனுடைய மூக்குள்ளையே விட்டு அவனை கொடூரமாக அடிக்கிறா. அப்போ தூரத்தில் இருந்து அந்த இன்னொரு பையன் பார்த்தா ஹீரோயின் அவனை அடிக்கிறான்றது தெரிஞ்சு அவனுடைய வில்லை எடுத்து அவளை ஏம் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் முன்னாடி கரெக்டாக அந்த கண்ணாடி போட்டவன் வர அவளை தான் அந்த அம்பு அவனுடைய தலையில் ஏறி அவன் அப்படியே இறந்து போயிடுறான். ஸோ இதை பார்த்த அந்த வில் பையனும் பயங்கர ஷாக் ஆகிறான். உடனே ஹீரோயின் அட்டாக் பண்ண முன்னாடி வர ஆனால் ஹீரோயின் அசால்ட்டாக ஒரு கத்தி எடுத்து அவனுடைய வயிற்றுலேயே குத்தி அவனையும் அங்கேயே கொடூரமாக கொலை பண்ணுறா. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்தது ஸ்கூலை தான் காட்டுறாங்க. இப்போ தான் அந்த மூணு கேர்ள்ஸோடைய பேரண்ட்ஸ் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹெட் மாஸ்டருக்கு மட்டும் என்ன தெரிய போகுது, அவங்க கிட்ட பேசி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் எப்போதும் போல அவளுடைய வீட்டில இருந்து வெளியில வரா. ஸோ இப்போ இவ ஃபுல்லுமே சோகமாக தான் இருக்கா, யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் அன்னைக்கு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போறான். இந்த தடவை இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த பிரிட்ஜ் மாதிரியான இடத்துக்கு வராங்க. இங்க வச்சுதான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் அன்னைக்கு இந்த பணிலாம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடமே சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு அந்த இடத்த பார்க்க உண்மையிலேயே ஃபுல் ஐஸ் அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒயிட்டா சூப்பரா இருக்குது. அந்த ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினா பயங்கரமா லவ் பண்ணுவான் போல. ஸோ அவளுக்கு அங்க வச்சு ஒரு கிஸ் கொடுக்குறான். அதுக்கடுத்தது அவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்களுடைய வீட்டுக்கே வராங்க. அப்ப அடுத்தது அந்த ஃப்ரெண்டு காரனுடைய வீடு தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு பாட்டி தான் உண்டு போல. அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாட்டி கிட்ட, நான் அடுத்தது காலேஜ் படிக்க டோக்கியோ போக போறேன், எனக்கு ஹீரோயினா ரொம்பவே பிடிச்சிருக்குது, அவ கூட தான் நான் படிக்க போறேன், அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பாட்டியும் எதுவும் சொல்லாம அவனையும் பாக்குறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த ரூமி பொண்ண பார்த்தா அவளுக்கு பயம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது. அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் யாரும் போன் எடுக்கல இல்லையா, சோ நேரா அவங்களை தேடி வர அப்ப அவளுக்கு அந்த குழி மேல டவுட்டா இருக்குது. சோ அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த ரூமி பொண்ணு பார்க்க அங்கதான் அந்த ராகிங் பொண்ணோட எல்லா டெட் பாடியும் இருக்குது. அதுவும் ஐஸ்ல உறைஞ்சு போயிருக்குது. அவளுதான் மிரண்டு போற வேகமா அந்த தங்கமுடி காரிக்கு போன் பண்றா. ஆனா அவளும் பாத்தீங்கன்னா வேணும்னே இவளுடைய போன் எடுக்க மாட்டா. இப்பதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வராததுனால அந்த ரூமி பொண்ணை எல்லாரும் ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமி பொண்ணு வந்து தங்கமுடி காரிக்கிட்ட, எனக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது, அவ சாகணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அப்படி இன்னொன்னு சொல்லியிருக்கிறா, அது என்னதுன்னா எனக்கு மட்டும் கெரோசின் கிடைச்சா நான் அவளுடைய வீட்டையே எரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறா. இதை கேட்ட அந்த ராகிங் பசங்களும் பொண்ணுங்களும் பார்த்தா வேணுனே அவகிட்ட அவ சொன்ன மாதிரியே பண்ண சொல்றாங்க. அவகிட்ட அந்த கெரோசினையும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஐடியா அந்த தங்கமுடிக்காரிக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க கூட இருந்தாலும் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டா, அதனால நான் வீட்டுக்கு போறேன் நான் வரல அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போயிருந்திருப்பா. ஆனா மிச்சவங்களாம் விடுற மாதிரி இல்ல, நேரம் அந்த ரூமி பொண்ணோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை எரிச்சிருக்காங்க போல. சோ அந்த ரூமி பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கா, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காகவும் ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்தினாலையும் மாதிரி பண்ணியிருந்திருக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த தங்கமுடி காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்பவே கில்ட் ஃபீலா இருக்குது. நேரா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து அவகிட்ட பேச பாக்குறா. ஆனா ஹீரோயினுடைய யாரையுமே காணோம். சோ அங்க இருந்து அவ அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக அந்த தங்கமுடி பொண்ணு வேகமா ஹீரோயின் கிட்ட போய் சாரி கேட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. அப்பதான் திரும்பி இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் இந்த தங்கமுடி பொண்ணும் ரொம்பவே க்ளோஸா பேசி சிரிச்சு விளையாண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசுல இந்த தங்கமுடி பொண்ணு கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸா பழகிருக்க போல. ஆனா நடுவுல ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டு காரணம் அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்கிறான். இதனால இந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள மனக்கசப்பு வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க. இதை வச்சுதான் ஸ்டார்டிங்ல இருந்து மிச்ச ரேக் பசங்களை ஹீரோயின் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ நல்லாவே தெரியும் போல. அதனால இந்த தங்கமுடி பொண்ணு எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவளை உயிரோட விட்டுறா. அப்போ இந்த தங்கமுடி பொண்ணு மட்டும் ஹீரோயின் வீட்டுல இருந்து கிளம்பி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறா. ஆனா அவள் எதிர்பார்க்காத விதமா யாரோ வந்து அவளை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குது. ஆனா அது வேற யாரும் கிடையாது, அந்த ரூமி பொண்ணு தான். அவளுக்கு இப்போ வந்து தங்கமுடி பொண்ணு தான் ஒரே சாட்சி. ஸோ அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு கொள்ள வந்திருக்கிறா. அதே மாதிரி அந்த பொண்ணோட காலையும் கத்தியால பயங்கரமா வெட்டிடுறா. ஸோ அந்த தங்கமுடி பொண்ணு எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ரூமி பொண்ணை எத்து விட்டுட்டு அவளுடைய மூஞ்சிலையா கத்தியால ஒரு கோடு போடுறா. ஆனா அந்த ரூமி அதோட விடுற மாதிரி இல்ல, அவளுடைய கத்தி எடுத்து அந்த தங்கமுடி பொண்ணுடைய நெஞ்சிலையா குத்துறா. அடுத்தது இந்த ரூமி பொண்ணு வந்து அங்கிருந்து தப்பிச்சு நேரம் அவளுடைய வீட்டுக்கு தான் வரா. அவளுடைய அம்மாவும் அவளுடைய கண்டிஷனை பார்த்து பதறி போய் அவளை கேர் பண்ணிக்க பார்க்க. ஆனா அந்த ரூமி பொண்ணு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு கொடூர மனுஷியா மாறிட்டா போல. கத்திய கதவுளை குத்தி, அம்மா என்கிட்ட எப்படி செல்லாம பேசாதீங்க, நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதாவது ரூமி இப்போ ஃபுல்லுமே ஆக்ரோஷ்
சந்தோஷமா மாறிட்டா போல. அதே நேரத்துல ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த ஃப்ரெண்டு காரன் அவன் வந்து ஹீரோயின் கிட்ட நானும் கூட டோக்கியோ வரேன், நம்ம அங்க ஒன்னா வாழலான்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல அது தேவையில்லை, நான் இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. சோ ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சாலும் அவன் ஏதோ ஒரு மாதிரியான கேரக்டர்னு சொல்லிதான் தூரமா வச்சிருந்தா. ஆனா ஹீரோயின் இப்படி மாட்டேன்னு சொல்லுவான்றத அந்த ஃப்ரெண்டு காரன் எதிர்பார்க்கல. சோ அவன் பயங்கரமா கோவப்பட்டு அந்த போனையை உடைக்கிறான். அப்பந்தான் அவனுடைய கையை காட்டுறாங்க, பார்த்தா கையெல்லாம் ரத்தமா இருக்குது. அடுத்தது தான் இவனுடைய பாட்டியை காட்டுறாங்க, ஃபுல்லுமே ரத்த கலரியா கீழே கிடக்குறாங்க. என்னதுன்னா இந்த ஃப்ரெண்டு காரன் தான் ஹீரோயின் மேல இருக்கிற அளவுல இந்த பாட்டியை கொண்டு இருக்கிறான் போல. அப்பதான் இவனும் ஹீரோயினும் ஒன்னா வாழ முடியுன்ற மாதிரி பார்த்திருக்கிறான். ஏன்னா இவங்க வந்து டோக்கியோக்குலாம் போக வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க அதே நேரத்தில் இங்கே ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே அந்த பசங்களும் எல்லா பேரண்ட்ஸும் அங்கே வந்து அவங்களுடைய பையனை காணும் பொண்ணை காணுன்ற மாதிரி ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயும் அந்த ஹெட் மாஸ்டரால் அவங்கள சமாளிக்க முடியாமல் அவங்க கிட்ட கோவப்படுறாங்க. அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயினுடைய தங்கச்சி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே அந்த ரூமி பொண்ணை வந்து ஹீரோயினை பழிவாங்க இந்த தங்கச்சி எரிக்க பார்க்குறான். ஆனால் கரெக்டாக அங்கே ஹீரோயின் வந்து அவளை தடுத்து அந்த ரூமியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அப்போ ஹீரோயின் வந்து அவகிட்ட என்னுடைய தங்கச்சி முன்னாடி நான் யாரையும் கொல்ல மாட்டேன், ஆனால் என்ன கொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த ரூமி பொண்ணை விட அவளும் தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. அதில் ஹீரோயினுடைய தாத்தா தான் பயங்கரமாக அடிபட்டு ஆம்புலன்ஸில் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கர சாக்காக இருக்குது. யார் இப்படி பண்ணியிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டுக்கார மேலே டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ நேராக அந்த ஃப்ரெண்டுக்காரனை கண்டுபிடிச்சு அவனுடைய கையை பார்க்குறா. பார்த்தா கை ஃபுல்லுமே பிளட்டாக இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஃபுல்லுமே கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அவகிட்ட அவன் எதுக்கு இவ்வளோ நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறான்றத சொல்ல பார்க்குறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ரூமி பொண்ணு வந்து அவங்க கிட்ட பேசுகிறா. அப்போ தான் அவள் எப்படிலாம் ஹீரோயினுடைய வீட்டை எரித்தோம், எதுக்கு எரித்தோன்றத எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. எல்லாத்துக்கும் இந்த ரூமி பொண்ணு தான் ஃபஸ்ட்டு காரணமாக இருந்திருக்கிறா. அவங்க வீட்டில் ஹீரோயின் இல்லைன்றத தெரிஞ்சு ஹீரோயின் கஷ்டப்படணும்னு அவளுடைய அப்பாவை வில் வச்சு ஷூட் பண்ணி எல்லார் மேலேயும் அந்த கெரோசின் ஊற்றி அந்த வீட்டையும் இந்த ரூமி பொண்ணு எரிக்கிறா. அந்த பசங்களும் அவள் பண்ணுறதை தடுக்காமல் நின்று வேடிக்கை பார்த்து தான் இருக்காங்க. அவ்வளோ தான் இது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. வேகமாக அந்த ரூமி பொண்ணை அடிக்க வரா. ஆனால் அந்த ரூமியை பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சிருந்தா கத்தி எடுத்து ஹீரோயின் பக்கத்தில் வந்த உடனே அவளை குத்திடுறா. அவ்வளோ தான் இதை பார்த்த அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கர கோவம் வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரூமியை அட்டாக் பண்ணி அவன் மேலே உட்காந்து அவளை பயங்கரமாக அடித்து கொலை பண்ணுறான். ஸோ இந்த சண்டையில் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய பேகை பார்த்தா சதறிப்பு ஹீரோயின் பக்கத்தில் விழுது. அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ ஹீரோயின் என்ன ஃபோட்டோ இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்க பார்த்தா அது அவளுடைய தங்கச்சி உயிரோடு எரியும் போது எடுத்த ஃபோட்டோ. பயங்கர சாக்காகிறா. இப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவளை காப்பாற்ற வீட்டுக்குள்ளே போயிருக்கான் இல்லையா, ஆனால் காப்பாற்றாம அவங்கள ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறான். அவன் ஹீரோயின் மேலே சைக்கோத்தனமாக காதல் வச்சிருக்கிறதுனால இவளை நம்ம அடையணும்னா யாருமே நமக்கு தடையாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான். ஸோ இவன் தான் ஒரு பெரிய சைக்கோ போல. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் வேகமாக அவளை குத்தின அந்த கத்தி எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இவளை அடிச்சிடறான். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்பவே அடிப்பட்டு கீழே கிடக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட, நீ ஏன் கூட இருப்பேனா சொல்லு, உன்னை நான் காப்பாற்றுறேன், இல்லை இங்கேயே நீ செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுடைய கேமராவை திருப்பி எடுக்கிறான் அந்த ஃப்ரெண்டு. அடுத்தது என்ன, ஹீரோயினை ஃபோட்டோ தான் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவளுடைய பக்கத்தில் அந்த சின்ன அழகான அந்த லிவர் லீஃப் பூ ஒன்று இருக்கும். அதை பார்க்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு பக்கத்தில் இருந்த அந்த வில் எடுத்து கரெக்டாக அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஷூட் பண்ண அது அந்த கேமராவில் குத்தி அவனுடைய கண்ணில் இறங்கிறது. அவ்வளோதான், அவனும் இறந்து போகிறான். அப்புறமா ஹீரோயின் மட்டும் எந்திரிச்சு அங்கேருந்து மெதுவாக நடக்க பார்க்குறான். அவளுக்கு ஏற்கனவே நிறைய அடிபட்டிருக்கும். ஸோ நடக்க முடியாமல் கடைசியில் நம்ம ஹீரோயினும் பொத்துன்னு விழுந்து அப்படியே இறந்து போயிடுறா. ஸோ கடைசி சீனில் அந்த தங்கமுடி பொண்ணு மட்டும்தான் மிச்சம் இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி ரூமி பொண்ணுக்கும் இவளுக்கும் சண்டை நடந்திருக்கும்ல, அதனால பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ காயத்தோட அவள் ஸ்கூலுக்கு வந்து அவளுடைய மார்க் ஷீட்டை வாங்குறான். அதோட இந்த படம் முடியுது. ஒரு பயங்கர ஆக்ஷனான லாஜிக் இல்லாத படம் மாதிரி தான் தெரியும். நம்ம இந்தியாவுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே அந்நியமாக தான் தெரியும். ஆனால் இதுதான் ஜப்பானுடைய தற்போதைய நிலை போல. அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே கட்டுப்பாடு இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீடமாக வளர்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நிலைமை இப்படி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய படம் வந்து ஜப்பானில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.